கணிதம் பாடம் ஒன்று. வடிவங்கள், இருபரிமாண வடிவங்கள் மற்றும் முப்பரிமாண உருவங்கள். கற்றல் விளைவுகள், பொருட்களை தொட்டுணர்ந்து அவற்றினோட பக்கங்கள் வளைவாக இருக்கா இல்லை தட்டையாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. சூழலில் காண்ற முப்பரிமாண பொருட்களோட உருவங்கள், கனசதுரம், கனச்செவ்வகம், கூம்பு, உருளை மற்றும் கோலம் அப்படின்னு அடையாளம் சொல்கிறது. முப்பரிமாண உருவங்களோட பக்கங்கள் சமதளமாக இருக்கா இல்லை வலைத்தளமாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. கற்பித்தல் நேரம், தேவையான பொருட்களை பயன்படுத்தி இந்த செயல்பாட்டை மேற்கொள்ள போகிறீங்க. மாணவர்கள்கிட்ட நீங்கள் முப்பரிமாண பொருட்களை அறிமுகம் செஞ்சு வைக்க போகிறீங்க. அதனோட பக்கங்கள் ஒவ்வொன்றும் வளைவாக இருக்கா இல்லை தட்டையாக இருக்கா அப்படின்றத இன்னொரு செயல்பாட்டை மேற்கொண்டு அவங்களுக்கு அதை புரிய வைக்க போகிறீங்க. ஒரு பொருள் தட்டையானதா அல்லது வளைவானதா அப்படின்றத அவங்க தொட்டுணர்ந்து தெரிஞ்சிக்க போகிறாங்க. பயிற்சி நேரம், ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கும், தேவையான பொருட்களை பயன்படுத்தி இந்த செயல்பாட்டை மேற்கொள்ள சொல்லுங்கள். இதில் மாணவர்கள் வடிவங்களோட பெயர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க, பக்கங்களின் எண்ணிக்கைகளையும் விளிம்புகளின் எண்ணிக்கைகளையும் முனைகளின் எண்ணிக்கைகளையும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த செயல்பாட்டை மேற்கொண்டு எந்த வடிவங்களுக்கெல்லாம் பக்கங்களும் விளிம்புகளும் முனைகளும் இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. மதிப்பீடு, மதிப்பீட்டு வினாக்களை மாணவர்கள்கிட்ட காட்டியோ அல்லது கரும்பலகளை எழுதியோ விடைகளை குறிப்பேட்டில் எழுத வைங்க. கற்றல் அடைவு பெறாத மாணவர்களுக்கு திருப்பியும் பயிற்சி கொடுங்க. ஒவ்வொரு செயல்பாட்டு பக்கத்துலேயும் அந்தந்த நிலைகளோட நிறங்கள் கொடுத்துருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுங்க. இதே மாதிரியான முறைகளை பின்பற்றி அடுத்தடுத்து வரும் பாடங்களுக்கும் நீங்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்.